Hi students, this is Alex here. In the video, applications of vector algebra, exercise 6.1 oda concepts enna paaka porom. Idhila vector oda basics pathi kuduthirukanga. So starting la pathina the vector oda introduction. Vector appadina adhukku magnitude irukum, adhukapra direction irukum. Adhe maadhiri equal vector appadina same magnitude and direction irukum. So idha pathi just oru basic definitions la kuduthirukanga and adoda explanations irukku. இப்போ நமக்கு மெயினாக என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இதோட ஜியாமெட்ரிக் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் வெக்டர், அதாவது ஒரு த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸில் வந்து ஒரு வெக்டர் ஏபி வெக்டர் இங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ அதோட ஏன்றது இனிஷியல் பாயிண்ட், அது பிலாங் டு இந்த த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸ். அது மாதிரி பி அப்படின்றது ஒரு எண்ட் பாயிண்ட், ஸோ இது வந்து நம்ம ஏபி வெக்டர் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த லென்த் இருக்கு இல்லையா, அந்த ஏபி வெக்டரோட லென்த், அதுதான் வந்து மேக்னிடியூடை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு வெக்டரோட பேசிக்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பொசிஷன் வெக்டர் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ பொசிஷன் வெக்டர் அப்படின்னும்போது அதோட இனிஷியல் பாயிண்ட் வந்து ஆரிஜின் இருக்கும், ஸோ அது பொசிஷன் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு வெக்டரோட லென்த் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம அங்கே பார்த்து ஏபி வெக்டர் அது வந்து ஒரு லைன் செக்மெண்ட், ஸோ அதோட லென்த் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து ரூட் ஆஃப் பி ஒன் மைனஸ் ஏ ஒன் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி டூ மைனஸ் ஏ டூ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி த்ரீ மைனஸ் ஏ த்ரீ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தா அந்த வெக்டரோட லென்த் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி அந்த கிராஃபில் பார்த்தோம், இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட். ஸோ நம்ம நார்மலாக டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே கான்செப்ட் தான். பட் இங்கே வந்து எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், ஜெட் கோஆர்டினேட் இருக்கிறதுனால நமக்கு மூணு பாயிண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து ஒரு வெக்டரோட லென்த் வந்து ஒன் வந்துருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம இந்த கேப் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலாக நம்ம வெக்டர் சிம்பிள் போடுவோம், பட் யூனிட் வெக்டர் அப்படின்னும்போது நமக்கு மாதிரி கேப் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு வந்து ஐ கேப், ஜே கேப், கே கேப் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து யூனிட் வெக்டர் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஜெட் ஆக்சிஸ். ஸோ அதனால இந்த மாதிரி கேப் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஜீரோ வெக்டர் அப்படின்னு போட்டோம்னா அது வந்து ஒரு வெக்டர், அதோட லென்த் வந்து ஜீரோ அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம அடிஷன் அண்ட் ஸ்கேலர் மல்டிபிளிகேஷன் ஆஃப் வெக்டர்ஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து ஏ வெக்டர் பி வெக்டர் இருக்குது அப்படின்னா நம்ம ஆட் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் ஐ காம்போனன்ட், ஜே காம்போனன்ட், கே காம்போனன்ட் ஆட் பண்ணுவோம். ஒரு வெக்டரோட ஒரு ஸ்கேலரை மல்டிப்ளை பண்ணால் அது எல்லா டேர்முடையும் தனித்தனியாக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கேலர் அண்ட் வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம கிளாஸ் லெவனில் படிச்சது. சப்போஸ் இப்போ டூ வெக்டர் இருக்கு, ஏ வெக்டர் வந்து ஏ ஒன் ஐ கே பிளஸ் ஏ டூ ஜே கே பிளஸ் ஏ த்ரீ கே கேப், அதுவும் பி வெக்டர் வந்து பி ஒன் ஐ கே பிளஸ் பி டூ ஜே கே பிளஸ் பி த்ரீ கே கேப் அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படின்னு போடுவோம். நம்ம கரஸ்பாண்டிங் ஐ காம்போனன்ட், ஜே காம்போனன்ட், கே காம்போனன்ட் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஏ ஒன் பி ஒன் பிளஸ் ஏ டூ பி டூ பிளஸ் ஏ த்ரீ பி த்ரீ. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கிளாஸ் லெவனோட கான்செப்ட் வீடியோவில் செப்பரேட்டாக இருக்கு. ஸோ இது வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ரோ வந்து ஐ கேப், ஜே கேப், கே கேப் வரும். செகண்ட் ரோ வந்து ஏ வெக்டரோட காம்போனன்ட்ஸ், இங்கே ஐஜேகேவோட இருக்கு இல்லையா, ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வரும். அதேமாதிரி இந்த தேர்ட் ரோ வந்து இந்த பி வெக்டரோட காம்போனன்ட்ஸ் வந்துடும். இந்த டிட்டர்மினன்ட் எவாலுவேட் பண்ணால் நமக்கு ஏ கிராஸ் பி வரும். ஸோ இதுதான் ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதோட ஆன்சர் வந்து ஒரு ஸ்கேலார் வரும், இதோட ஆன்சர் வந்து ஐஜேகேல வரும், வேறு வெக்டர் வரும், அதனால இது ஏ கிராஸ் பி வந்து வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்தது ஜியாமெட்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். இப்போ நம்ம வந்து டாட் ப்ராடக்ட்டை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு வெக்டர் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு என் கேப் அப்படின்னு ஒரு யூனிட் வெக்டர் இருக்குது. இப்போது ஏ வெக்டர் டாட் என் கேப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஏ வெக்டரை இந்த என் கேப் லைனில் ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் நம்ம ஏ வெக்டர் டாட் என் கேப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பாசிட்டிவாக இருக்கும். சப்போஸ் இப்போ இந்த ஆங்கிள் வந்து அக்யூட்டாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் இது மோர் தென் நைன்டி அப்டியூஸாக இருக்கும்போது இது வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் டாட் ப்ராடக்டோட மீனிங். ஒரு வெக்டரை ஒரு யூனிட் வெக்டாரில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், அது ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அதில் வர்ற அந்த லென்த் தான் வந்து ஏ வெக்டார் டாட் என் கேப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது மாட் ஆஃப் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்னா, இப்போ இந்த ஏ டாட் பி இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல நம்ம பி வெக்டர் மேக்னிடியூடால் டிவைட் பண்ணுறோம், இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இதுக்கு என்ன மீனிங் வருது அப்படின்னா, இந்த வெக்டாரை இந்த யூனிட் வெக்டாரில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது வெக்டார் பி வெக்டார் மேக்னிடியூட் இன்டு ஏ வெக்டார் அப்படின்றது ஒரு வெக்டார்,
இந்த ஏ வெக்டாரோட இது ஒரு மேக்னிடியூட் மல்டிப்ளை இருக்கு. ஸோ இந்த என்டையர் வெக்டாரை வந்து ஒரு யூனிட் வெக்டார் பி வெக்டாரில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். எனி வெக்டார் டிவைட் பை இட்ஸ் மேக்னிடியூட்ன்றது யூனிட் வெக்டார். இங்கே எப்படி நமக்கு என் கேப் இருக்கோ அது மாதிரி இது வந்து ஒரு யூனிட் வெக்டார். ஸோ இதே நம்ம ஏ டாட் பியை நம்ம பி வெக்டார் டாட் ஏ வெக்டார்னு எழுதிட்டு அதை ஏ வெக்டார் மேக்னிடியூடால் டிவைட் பண்ணிட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணால் அப்போ இதோட மீனிங் என்னன்னா இந்த வெக்டார் அதாவது ஏ மேக்னிடியூடு இன்டு பி வெக்டாரை நம்ம ஏ வெக்டார் ஏவோட யூனிட் வெக்டரில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போது நமக்கு மாட் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்றதோட மீனிங் எய்தர் இந்த வெக்டாரை இந்த யூனிட் வெக்டரில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் ஆர் இந்த வெக்டாரை இந்த யூனிட் வெக்டரில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து நம்ம டயக்ராமில் இங்கே கொடுத்துருக்காங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸில் எழுதும்போது நம்ம ட்ரையாங்கிள் மெத்தட் யூஸ் பண்ணி எழுதும்போது ஏ வெக்டார் மேக்னிடியூட் பி வெக்டார் மேக்னிடியூட் காஸ் தீட்டா அப்படின்னு வரும். இதே நம்ம ஏ கிராஸ் பி அப்படின்னு எடுக்கும்போது இதோட ஃபார்ம்ல வந்து நம்ம இங்கே மாட் எடுத்தா மாட் ஏ வெக்டார் மாட் பி வெக்டார் சைன் தீட்டான்னு வரும். ஸோ இதோட டீட்டெயில் கான்செப்ட்ஸ் எல்லாமே கிளாஸ் 11 கான்செப்ட்ஸில் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணால் நம்ம அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம பார்த்து இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஸோ ஏ டாட் பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் மாடுலஸ் பி வெக்டார் மாடுலஸ் காசிடா. அப்போ காசிடா வந்து ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை மாடே மாட் பி. அப்போ காஸ் இன்வர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா நமக்கு ஆங்கிள் தீட்டா கிடைக்கும். ஸோ அதான் இந்த இடத்துல வந்து ரீரைட் பண்ணி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரெண்டு வெக்டார் வந்து பேரலாக இருக்கு அப்படின்னா நம்ம அதோட ஆங்கிள் வந்து ஜீரோ ஆர் பை இருக்கும். ஸோ ஜீரோ அப்படின்னா பேரலன் சேம் டைரக்ஷன், பைன்றது அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும், பேரலன் ஆப்போசிட் டைரக்ஷன். இது ரெண்டும் பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா நம்ம பை பை டூ ஆர் த்ரீ பை பை டூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆங்கிள், ஸோ இதை வச்சு நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது இப்போ டாட் ப்ராடக்ட் ஜீரோ அப்படின்னா அது வந்துட்டு பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே கிராஸ் ப்ராடக்ட் ஜீரோவாக இருக்குது அப்படின்னா அது வந்து பேரலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இதெல்லாம் சம் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ரெடி நம்ம 11th பார்த்துருக்கோம். ஏ டாட் பி அப்படின்றதும் பி டாட் ஏன்றதும் சேம், அதாவது வந்து காமட்டேட்டிவ் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். பட் இதுவே கிராஸ் ப்ராடக்ட்ல ட்ரூ கிடையாது, நம்ம ஆர்டரை மாத்தினா நெகட்டிவ் சைன் வந்துடும். இது வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த இடத்துல வந்து ஏ பிளஸ் பி டாட் சின்னு இருக்கு, இந்த டாட் சியை வந்து நம்ம இது உள்ள மண்டல பண்ணலாம். இந்த இடத்துல ஆக்சுவலாக சி வரணும், அதாவது ஏ டாட் சி பிளஸ் பி டாட் சி அப்படின்னு வரணும். அதே மாதிரி நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்கேல் ஆர் ஆல்ஃபா இருக்கு அப்படின்னா நம்ம இது வந்து மொத்தமாகவும் மல்டிப்ளை பண்ணலாம், அதாவது ஏ டாட் பியோட காமனாக வெளியே மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை பி மட்டும் பி வெக்டார் கூட மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை ஏ வெக்டார் கூட மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம், எல்லாமே சேம் தான். ஸோ இங்கே எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோமோ ஆக்சுவலாக அதில் சி வெக்டார் வரணும், இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த இதில் கிராஸில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஏ பிளஸ் பி கிராசினா ஏ கிராசி பிளஸ் பி கிராசின்னு வரும். ஸோ இங்கே நம்ம பார்த்த மாதிரியே ஒரு ஸ்கேலாரை வந்து நமக்கு இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம், அதாவது ஏ கிராஸ் பியோட ஒரு ஸ்கேலார் ஆல்ஃபா இருக்கு, அது நம்ம ஏ வெக்டார் கூடயும் எடுத்துக்கலாம் இல்லை பி வெக்டார் கூடயும் தனியாக எடுத்துக்கலாம், எல்லாமே சேம் தான். நமக்கு ஸ்டார்டிங் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாட் ப்ராடக்ட்டையும் கிராஸ் ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணுற டைப் ஆஃப் சம்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்முலா ப்ரூவ் பண்ணணும். இது வந்து கொசைன் ஃபார்முலா, இந்த மூணு ஃபார்முலாவும் அதை ப்ரூவ் பண்ண சொல்லி தான் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் இன்வால்விங் காஸ் அப்படின்னா நம்ம டாட் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும். ஸோ இதோட அப்ரோச்லாம் நீங்கள் இந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது தெரியும். நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருப்போம். ஸோ அந்த ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி அப்படின்னு மார்க் பண்ணிட்டு இந்த ஏக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஸ்மால் ஏ வெக்டார், பிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஸ்மால் பி வெக்டார், சிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஸ்மால் சி வெக்டார் அப்படின்னு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் இப்போ இந்த பக்கம் ஏ அப்படின்னா இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை பை மைனஸ் ஏன் எடுப்போம். அதே மாதிரி மூணு ஆங்கிளையும் நம்ம எடுத்துப்போம், இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி பை மைனஸ் பி பை மைனஸ் சி அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ இந்த ஆரோ மார்க் பார்க்கும்போது நமக்கு இதோட ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார், பி வெக்டர் அண்ட் சி வெக்டர் அப்படின்றது வந்து எப்பவுமே இது வந்து பை மைனஸ் ஏ பை மைனஸ் பி பை மைனஸ் ஏ அப்படின்னு வரும், டைரெக்டா ஏன்னு வருது. ஏன்னா ஏ அப்படின்றது இப்படி இந்த பக்கம் இருக்கும். பட் ஏன் வந்து நம்ம பை மைனஸ் ஏ எடுக்கிறோம் அப்படின்னா சப்போஸ் இப்போ இந்த பாயிண்ட் ஏ இருக்கு, இந்த பி வெக்டர் வந்து இந்த ஏவை அப்ரோச் பண்ணுது, பட் இங்க பாத்தீங்கன்னா சி வெக்டர் வந்து இது ஏல இருந்து அவே போகுது. அப்ப நம்ம இந்த ஏல அதை அவே போறதுனால இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டனால நம்ம இங்க இருந்து பார்த்தோம்னா பி வந்து மறுபடியும் ஏல இருந்து அவே போகும், சி வந்து ஏல இருந்து அவே போகும். அப்போ நம்ம எடுக்கிறது தான் அந்த ஆங்கிள் இருக்கும், அதனால தான் எல்லாமே பை மைனஸ் அப்படின்னு வரும். ஸோ இந்த ஒவ்வொரு ப்ராப்ளத்துலையும் ஸ்டார்டிங் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதில் டாட் யூஸ் பண்ணணுமா கிராஸ் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். அதுமாதிரி இதுவும் வந்து நமக்கு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாஸையும் நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா எல்லாமே காசு இருக்குது, அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிப்போம்.
சோ எல்லாத்துலயுமே வந்து ஸ்டார்டிங் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கனா நமக்கு ஆன்சர் வந்துரும் அதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு காஸ் ஃபார்முலா அடிஷன் ஃபார்முலா ஆல்பா பிளஸ் பீட்டா இருக்கு அப்ப டயகிராம் வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அதுல இருந்து ஒவ்வொரு வெக்டர் எப்படி எடுக்கணும் இதெல்லாம் வந்து டீடைலா நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ல இருக்கும் சோ நம்ம பேசிக் ஐடியா ஆஃப் டாட் அண்ட் காஸ் தெரிஞ்சிச்சு கிராஸ் ப்ராடக்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அதை வச்சு ப்ரொசீட் பண்ணலாம் இது பாத்தீங்கன்னா நமக்கு சைன் இருக்கு இல்லையா அப்ப நம்ம வந்து ஸ்டார்டிங்ல ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்து நம்ம கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது நமக்கு ஃபைனலா இந்த ஆன்சர் வந்துடும் இதே வந்து நமக்கு சப்ட்ராக்ஷன் ஃபார்முலா இருக்கு சைன்ல ஸோ அதுக்கு நம்ம எப்படி டயக்ராம் எடுக்கிறோம் ஸோ ஒவ்வொரு வெக்டர் நம்ம எப்படி நேம் பண்றோம் அதுக்கப்புறமேட்டு எப்படி நம்ம கிராஸ் எடுத்து நம்ம இதை கண்டுபிடிக்கிறோன்றதை இதில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டெப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி அதை வந்து டாட் அண்ட் கிராஸ் யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தாவே நம்ம வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் ஆஃப் டாட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் ஸோ டாட் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து ஒர்க் டன் கண்டுபிடிப்போம் ஒர்க் டனோட ஃபார்முலா வந்து எஃப் வெக்டர் டாட் டி வெக்டர் இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் டாட் ப்ராடக்ட் அப்படின்னா சப்போஸ் இப்போ ஃபோர்ஸ்ன்றது ஒரு வெக்டர் இங்கே டி வெக்டர் இருக்கு ஸோ இதோட டாட் ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒர்க் டன் கிடைக்கும் ஸோ டாட் ப்ராடக்ட் அப்படின்றது இதோட ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம் பட் இந்த இடத்துல இந்த ஒர்க் டன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப் வெக்டர் டாட் டி வெக்டர் நமக்கு எஃப் வெக்டரும் டி வெக்டரும் க்வெஸ்சன்ல கொடுத்துருப்பாங்க அண்ட் இதோட ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல அக்யூட் ஆங்கிள் இருக்கு இங்கே பர்பண்டிகுலர் இருக்கு இங்கே அப்டியூஸ் ஆங்கிள் இருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதில் ஒர்க் டன் பாசிட்டிவ் வரும் பர்பண்டிகுலர் இருந்தால் ஜீரோ வரும் அண்ட் அப்டியூஸ் ஆங்கிளாக இருந்ததுன்னா நமக்கு நெகட்டிவ் வரும் ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம் போடும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் பட் எல்லாத்துலேயும் வந்து நம்ம எஃப் டாட் டின்னு போட்டாவே நமக்கு ஆன்சர் வந்துடும் ஸோ இதில் ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது சம்டைம் வந்து நமக்கு மோர் தென் ஒன் ஃபோர்ஸ் இருக்கும் அப்போ நம்ம வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம கம்பைன் பண்ணி ஒரே ஃபோர்ஸாக எடுத்துப்போம் சம்டைம் நமக்கு இதில் வந்து ஒரு அன்னோன் வேல்யூ இருக்கும் அந்த பாயிண்ட்ஸில் அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஸோ நம்ம அதை கண்டுபிடிக்கணும் ஒர்க் டன்னோட வேல்யூவை கொடுத்துருப்பாங்க ஸோ அது மாதிரி அந்த ஃபார்முலாவை கொஞ்சம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் வேல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது டாட் ப்ராடக்டோட அப்ளிகேஷன் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு வரும்போது நம்ம டார்க் ஆர் மூமெண்ட் கண்டுபிடிப்போம் ஆர் கிராஸ் எஃப் ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து நம்ம ஆர் கிராஸ் எஃப் அப்படின்போது கிராஸ் ப்ராடக்ட் அது வந்து நம்ம டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணால் நம்ம எவாலுவேட் பண்ணிடலாம் ஸோ டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்டோட அப்ளிகேஷன் இதுதான் ஸோ இங்கே என்னெல்லாம் யூஸ் பண்ணீங்களோ அதை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் பட் இதில் ஒவ்வொரு ப்ராப்ளத்துலையும் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் வெக்டர் வரைஞ்சி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணணும் ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டயக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு வெக்டருக்கு டைரக்ஷன் எப்படி போடுறோம் அதில் ஒரு சில ரூல் இருக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் எடுப்போம் ஸோ அந்த ரூலை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் எடுப்போம் அதுக்கப்புறம் டாட் ஆர் கிராஸ் பண்ணி நம்ம தேவையான ஆன்சரை நம்ம கொண்டு வருவோம் அதுக்கப்புறம் அதில் பார்த்த மாடல் மாதிரியே நமக்கு சிமிலர் டைப் ஆஃப் சம்ஸும் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதோட அப்ளிகேஷன்ஸ் ஸோ நீங்கள் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு இந்த கான்செப்ட் வந்து ப்ராப்ளத்தில் எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கற்றுக்கணும் ஸோ இதில் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் பட் ஆனால் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளத்திலும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டயக்ராம் இருக்கும் அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்ம ஆரோ மார்க் போட்டு நம்ம அதோட டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துருக்கோம் ஸோ இந்த ப்ராப்ளத்தை அகெயின் அண்ட் அகெயின் போட்டு அதோட ஸ்டெப்ஸ் அதோட கான்செப்ட் எல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம நிறைய ரிவைஸ் பண்ணும்போது இந்த டாபிக் வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அண்ட் டயக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அகெயின் ரிவிஷன் பண்ணுங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட்